மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறுமதிய இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு நீச்சம் நீச்ச பங்கத்துடைய இறுதி வகுப்பாக வச்சுக்கலாம் மிக முக்கியமாக இன்றைக்கு சுக்கரனுடைய நீச்சம் சூரியனுடைய நீச்சமாக சந்திரனுடைய நீச்சம் கூட எல்லாம் டக்கு 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 டக்குன்னு முக்கிய கிரகங்கள் அத்தனையும் நீச்சம் நீச்ச பங்கமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட தன்மைகள் சுக்கரன் சூரியன் சந்திரன் புதனுடைய நீச்சம் பார்த்தாச்சு சனியுடைய நீச்சம் பார்த்தாச்சு வேற என்ன குருவுடைய நீச்சம் கூட பார்த்தாச்சு சில பல முக்கிய அமைப்புகளை இன்னைக்கு முடிச்சிட்டு அடுத்த வாரத்திலிருந்து வேறொரு முக்கிய தலைப்பாக போகலாம் இந்த வகுப்பு சுக்கிரனுடைய நீச்சம் என்பதாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது சுக்கிரனுடைய நீச்சம் நீச்ச பங்கம் போன்ற அமைப்புகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் சுக்கிரன் மற்றும் சில கிரகங்கள் சந்திரனை கூட நான் முழுமையாக சொன்னானான்னு தெரியல சூரியனை சொல்லலை அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் படித்தேன் சூரியனையும் சுக்கரனையும் சேர்த்தே சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்ட அமைப்பு மிச்சம் மீதி இருக்கின்ற கிரகங்கள் நீச்சம் நீச்சபங்கம் நீச்சபங்க ராஜயோகத்தை எப்போது தரும் என்பதை இந்த வகுப்பின் நிறைவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ முதன் முதலாக நான் சுக்கரனுடைய நீச்சபங்கம் பொதுவாகவே இயற்கை சுபகிரகங்களில் குருவும் சுக்கரனும் நீச்சத்தை அடையவே கூடாது குருவும் சுக்கரனும் நீச்ச பங்கத்தை அடைவது நீச்சத்தை அடைவது நல்லது அல்ல இயற்கை சுப கிரகங்கள் நாலு கிரகங்கள் வெயிட்டாக இருந்தாலே போகிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி லக்ன கேந்திரங்களாகி இருக்கின்ற ஜாதகங்கள் யோக ஜாதகங்கள் தங்களுக்குள் கேந்திரங்கள் சூரியனும் சந்திரனும் வரும்போது அஷ்டமி நவமி தேதியில் வந்துருவாங்க ஓரளவிற்கு பாதி ஒளித்திறன் இருக்கும் அதாவது சூரியனும் ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம் என்பதற்கான அடையாளம் என்ன ஒளி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தாயும் தந்தையும் ஆகிய சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி லக்னத்திற்கும் கேந்திரங்களாக அமையும் பொழுது அது ஒரு முதல் தரமான ஜா ஜாதகமாக அமைஞ்சிருது அது என்ன தங்களுக்குள் கேந்திரங்கள்னு வரும்போது நேருக்கு நேராக இருந்தால் நேருக்கு நேராக இருந்தால் பௌர்ணமியாகும் கேந்திரங்களாக இருந்தால் ஒரு நிலையில் வளர்பிறை அஷ்டமி நவமி தேய்விரை அஷ்டமி நவமின்னு பாதி ஒளிப்பு பொருந்திய தன்மை இருக்கும் தங்களுக்குள் கேந்திரங்கன்றதில் அமாவாசை சந்திரனாக இருப்பது தான் நல்லதில்லை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது ஒரு நிலையில் நல்லது இல்லை அப்போது சில விதி விளக்குகள் இருக்கின்றன விதியை விட விதி விளக்குகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் அது அதனை அடுத்து இந்த சூரிய சந்திரனை அடுத்து இயற்கை சுபகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு வலுத்து இருக்கிறார்களோ இந்த வலுத்துன்ற வார்த்தைக்கு தான் நிறைய பேர் குழம்புவீங்க ஜோதிடம் வந்து உண்மையில் ஒரு இடத்துல ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன் தொண்ணூறு பர்சன்ட் ஜோசி ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு அது ஒரு ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தொண்ணூறு சதவிகித ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியாது ஆதங்கத்தில் சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தை ஏன்னா ஜோதிடம் என்பது இப்போது பத்து பொருத்தம் செவ்வாய் தோஷம் சுக்குறது இந்த தோஷம் ராகுக்கு எந்த தோஷம் இதோடு நின்று போச்சு தொண்ணூறு பெர்செண்ட் இதுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி வர்றதில்லை அதாவது அவர்களுடைய நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பொருத்தம் பார்க்க வரக்கூடிய ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்திற்கோ ஒரு நாலு நாலு பேர் வராங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் பொருத்தம் பார்ப்பதற்கே வருவது வரதாக இருப்பாங்க வேறு எந்த வித சூழ்நிலையிலையும் மற்ற விஷயங்களுக்காக அந்த ஜோதிடரை நாடி தேடி வரக்கூடாத வர முடியாத ஜாதகங்கள் இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் கவனங்கள் வெறும் பொருத்தத்தில் தான் போயிடும் அப்போ பத்து பொருத்தம் பார்க்கின்ற எந்த ஒரு நிலையிலையும் அதை தவிர்த்து வேற எங்கேயும் வெளியே போயிடாத தொண்ணூறு சதவிகிதம் பத்து பொருத்தம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷத்திற்குள்ளேயே உழன்று விட்டிருக்கின்ற ஜோதிடர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க மீதி பத்து பர்சன்ட் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து வகுப்பில் வந்து உட்காந்துருக்கிறோம் ஏதோ உண்மையான ஜோதிட அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கிறோம் இங்கே குருவும் சுக்கரனும் கிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா குரு தனக்காரகன் பணத்திற்கு ஒரு அமைதிக்கு நல்ல நடத்தைக்கு நல்ல பேரோடு ஒரு புகழோடு ஒருவர் வாழ்வதற்கு சுக்கரன் சொகுசாக வாழ்வதற்கு ரெண்டையும் இணைக்கணும் சு சுக்கரன் வந்து எப்படியும் வாழ வைக்கக்கூடியவர் குரு இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவர் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் குரு இப்படித்தான் வாழணும் மாறல் அதாவது ஒழுக்கம் நல்ல நெறி எத்திக்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மரபுப்படி கலாச்சாரப்படி ஒழுக்கப்படி மற்றவர்கள் மதிக்கும்படி வாழ தூண்டுபவர் வாழ வைப்பவர் அந்த வா அந்த வாழ்க்கையை தவறவிடாமல் ஒழுக வைப்பவர் குரு அதெல்லாம் கிடையாது நீ ஜாலியாக இருந்தால் போகிறோம் சொகுசாக இருந்தால் போகிறோம் அந்த நேரத்தில் சுகம் கிடைச்சா போகிறோம் இதெல்லாம் நினைக்க வைக்கிறவர் ஒன்லி த சுக்ரன் த கிரேட் சுக்கரன் அப்போ இதில் ஒரு மறைமுகமான அர்த்தம் என்னென்னா ஜாலியாக சொகுசாக ஒழுக்கப்படி வாழுகிறீர்கள் அப்படின்னா குருவும் சுக்கரனும் வளர்த்துருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் கேட்டது கிடைக்கணும் நல்ல காரில் போகணும் நல்ல வீட்டில் இருக்கணும் வசதியாக இருக்க வேண்டும் லக்ஸரியஸாக இருக்க வேண்டும் சொகுசாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் சுக்கரன் அதே சுக்கிரன் அப்படி இருக்கின்ற நிலைமையில் குருவும் கொஞ்சம் அங்கே வலுத்திருந்தார்னு வச்சுக்கோங்க ஒழுக்கப்படி நேர்மையாக இவ்வளவும் அமையும் ஒரு மனுஷனுக்கு நேர்மையாகவே எல்லா சொகுசுகளும் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேறு என்னங்க வேண்டி கிடக்குது ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சுக்கரன் என்பவர் அந்த இடத்தில் நீச்சமாவது என்பது நல்லது அல்ல சுக்கரன் நீச்சமாகிறது நல்லது அல்ல சுக்கரன் எங்கே நீச்சமாவார் கண்ணியில் நீச்சமாவார் எந்த லக்னத்திற்கு வேண்டுமானாலும் போட்டு அப்புறமா பொருத்தி பார்த்துக்கலாம் லக்னத்தை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் சுக்கரன் இங்கே நீச்சமாவது என்பது சுக்கரனுடைய நீச்சம் இந்த இடத்துல பாவத்துவத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் சுக்கரன் எந்த இடத்துல பலந்தராமல் போவார் அப்படின்னா சுக்கரன் அங்கே செவ்வாய் சனி அமாவாசை சந்திரனுடைய ராகு கேதுவோட கேதுவோட கூட அவர் இல்லை ஆனால் கேதுவோட அவர் சேரக்கூடாது தான் நீச்சனாகி சேரக்கூடாது இந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் சனி ராகு அமாவாசை சந்திரனோடு இணைந்தால் இதுவும் கெட்டது குடி என்கின்ற அமைப்பில் இருப்பார் அவர் யாரோடு சேரக்கூடாது செவ்வாய் சனி ராகு கேது இந்த நால்வரோடு அவர் இணைஞ்சு அமாவாசை சந்திரன் அமாவாசை சந்திரனோடும் இணைஞ்சால் இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்கள் அவருக்கு இருக்கும் இவ்வளோ மொத்தமாக இணைஞ்சா சனியோடு சேர்ந்தால் மட்டும் பரவாயில்லைன்னு இருக்கும் செவ்வாயோடு சேர்ந்தா அது ஒரு பிருகுமங்களை யோகம்தான் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு பாவ கிரகம் சனியோடு சேருவது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் முப்பது பர்சன்ட் தீமையை கொடுக்கும்னா செவ்வாயோடு சேருவது முப்பது பர்சன்ட் தீமையை கொடுக்கும்னா செவ்வாயும் சனியும் ஒருங்கே இணைந்து சேருவது நூறு சதவிகித தீமையை கொடுக்கும் இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது சமன்பாடுகளோடு சேர்ந்த ஒன்று இந்த இடத்துல சுக்கரன் சனியோ செவ்வாயோடு சேருகிறார் அப்படி ஒன்றும் பெரிய தீமை அல்ல அது பிருகமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்லப்படுகிறது இந்த இடத்துல சுக்கரனுடைய நீச்சத்தை பத்தி இப்ப நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சுக்கரன் வந்து இந்த 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 அமைப்பை எல்லா கிரகங்களோடும் பொருத்தி பார்த்துக்கணும் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போது இங்கே சுக்கரன் சனி செவ்வாய் சேர்ந்து விட்டது கெட்டது குடி சுக்கரன் தடம் மாறுகிறார் என்று அர்த்தம் பிருகமங்கல யோகம் கெட்டு விட்டது என்று அர்த்தம் எந்த ஒரு யோகத்திலும் பாவத்துவம் கலந்தால் அது கெட்டு போயிடும் அப்ப யோகமாக இருக்கட்டும் அம்ச யோகத்தை சனி பார்த்துட்டார் கெட்டு போச்சு சுத்தம் நடக்காது பத்திரயோகம் பத்திரயோகத்தில் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் சனி சேர்ந்து விட்டார் சனி பார்த்து விட்டார் சனி பார்த்த எந்த யோகமும் வேலை செய்யாது அப்ப இந்த இடத்துல தனித்து சுக்கரனும் செவ்வாயும் இருந்தால் அது நல்ல பிருகமங்கல யோகம் என்று சொன்ன நான் அந்த நீச்ச சுக்கரனோடு சனி சேரும் பொழுது சகலமும் கொலாப்ஸ் ஆகி போயிடும் சகலமும் ஆகி இந்த இடத்துல சனியின் பாவத்தன்மைகள் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் மேலோங்கி இவர்கள் இருவரும் ஒரு 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 வயது வந்த வாலிபனும் ஒரு வயது வந்த வாலிபனம் ஒரு ஒரு வயது வந்த வாலி ஒரு கணவனும் மனைவின்னு வச்சுக்கோங்க ஏன் காதலன் காதலின்னு கூட கொண்டு போனோம் ஒரு இளம் பருவ சமீபத்தில் திருமணமான ஒரு இளம் பருவ கணவனும் மனைவியும் தனிமையில் சுகித்திருக்கும் பொழுது ஒரு மாதிரியான குடிகாரக் கும்பல் வந்தால் என்ன நடக்கும் அந்த குடிகாரன் இவர் இங்கே ரெண்டு பேரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிறதுக்குனே வந்த வில்ல சனி நான் இப்போ அந்த கிரக உறவுகளை அப்படியே சொல்லும்போது எப்படி ஒரு கிரகம் நீச்சம் நீச்ச பங்கம் நீச்ச பங்கத்தில் ராஜயோகம் போன்ற அமைப்புகளை தெள்ளத் தெளிவாக அன்பு மாணவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் இதோடு நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் நீச்சத்தை பற்றி அப்போ இங்கே சுக்கிரன் சனி செவ்வாய் சேரும் பொழுது இந்த இடத்துல சனி ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து சுக்கரன் ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து சுக்கரன் சுத்தமாக கெட்டு போகிறார் இந்த இடத்துல பிருகமங்கல யோகம் ரத்து செய்யப்பட்டு இந்த இடத்துல சுக்கரனின் பாவத்துவம் மேலோங்கும் சுக்கரனுடைய தசை சுத்தமாக அமிங்கி போய்விடும் விலகி போய்விடும் இந்த இடத்துல ராகு எல்லாம் கெட்டது மூணு பேரும் கெட்டாங்க இந்த இடத்துல யார் யார் ராகுவோட சேர்ந்திருக்கிறாங்கன்றதை வச்சு முதலில் கெட்டவர் சுக்கரன் அதற்கடுத்து கேட்டவர் ராகு சனி செவ்வா அப்படின்ட்டு அப்படியே சுத்தமாக போயிடும் என்ன ராகு இந்த நேரத்தில் இருள் கிரகமாக சேர்ந்துட்டார் ஏற்கனவே பலவீனமாகி ரெண்டு பேரால் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ரெண்டு பேரால் கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக இழுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ரெண்டு முரடர்கள் ஒரு முரடன் ஒரு குடிகாரன் இப்படி ரெண்டு பேர் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இப்படி இழுத்து இழுத்துக்கொண்டு ஒரு பெண் உயிருக்கும் கற்புக்கும் மானத்திற்கும் போராடி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ராகு வந்து என்ன செய்வார் அந்த பெண்ணை தலைமையிலே தூக்கி ஒரு கல்லை போடுவார் ஒரு இடத்துல கிரகத்துடைய அவஸ்தைகளை ஒரு இடத்தில் கிரகத்தினுடைய நிலைகளை எப்படி புரிந்து கொள்வது ஒரு இடத்தில் கிரகத்தினுடைய அவஸ்தைகளை கிரகத்தினுடைய நிலைகளை எப்படி புரிந்து கொள்வது சுத்தமாக அதாவது ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடித்து இழுக்க ஒருவர் காலை பிடித்து இழுக்க ஒரு 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 வழிப்பறி கொள்ளக்கார முரட்டு பைய ரவுடி பைய கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒரு குடியார பைய காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல ஒரு பெண் தன் கற்புக்கும் உயிருக்கும் மானத்திற்கும் போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராக என்கின்ற இன்னொரு கொடியவன் வந்து தலையில் தூக்கி ஒரு கல்லை போட்டார் போல அமைப்பு இந்த இடத்துல சுக்கரனுக்கு இந்த உவமானத்தை இந்த மாதிரி நான் அவ்வப்போது என்னுடைய இதில் வந்து சொல்லும் போது என்னுடைய ஃப்ளோவில் நான் சொல்லும் போது அந்த அந்த ஓமானங்களை எப்படி கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு அப்படியே புரியும் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் பெண் தானே அப்போ பெண்ணுக்கு பெண்ணான ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் தலையில கள்ள போட்டதற்கு பிறகும் கூட தலையில் கள்ள போட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார் என்று வைப்போம் இந்த இடத்தில் சந்திரன் வந்து இணைந்து விட்டால் சுத்தமாக அந்த பெண் இறந்து விடுகிறார் சுக்கரன் இடத்துல ஆயிடுறார் இந்த மாதிரியான ஜாதகத்துல சுக்கரன் நீச்சமாகி அவர் எந்த லக்கணமாக இருக்கட்டும் ஏழாம் அதிபதியுடைய இதற்கடுத்து நீங்க ஏழாம் அதிபதியுடைய பலனத்தா பார்க்கணும் அதிலே முக்கியமாக ஏழாம் அதிபதியே எப்படிப்பட்ட ஒரு தூ சூழலில் இருந்தாலும் கூட சுக்கிரன் மிக மிக முக்கியமான காமக்காரகனாகிய சுக்கிரன் இந்த நிலையில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சனியோடு செவ்வாயோடு ராகுவோடு சேர்ந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தா அவரை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் வேலைக்காக மாட்டார் அவருக்கு வந்து ச இது கிடைக்காது இது கிடைக்காது பெண் கிடைக்காது சொகுசு கிடைக்காது காமம் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இதற்கப்பறம் லக்னத்துடைய லக்னம் லக்னாதிபதியோட சுகத்துவத்தை பார்க்க வேண்டியதான் லக்ன லக்னாதிபதியுடைய சுகத்தன்மைகள் எப்படி இருக்குது லக்ன பாவத்துவம் அடைஞ்சிருச்சு அப்போ ரோட்டை தெரியற பிச்சாகார பையன் அர்த்தம் இது இப்படித்தான் அந்த இந்த வார்த்தையை கடினமான வார்த்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை ஒரு சுக்கிரன் சுத்தமாக போட்டு அமிங்கி விட்டார் என்று அர்த்தம் ஆயினும் ஒன்றே ஒன்று அன்பு மாணவர்களே அனைத்தையும் மாற்றும் இந்த இந்த ஒரு நிலை அனைத்தையும் இப்போ இப்படி இப்படி கொண்டு வரேன் இப்பதான் சந்திரன் இங்கே அமாவாசை சந்திரனாவே போட்டாச்சே இந்த நிலைமை சகலத்தையும் தூக்கி நிறுத்தும் இதைத்தான் சுபத்துவம்னு சொல்றோம் தெருப்பல அமைப்புகளே உங்களுடைய ஆசான் படிப்படியாக அப்படியே ஒரு மாதிரியாக அதுவும் இந்த இடம் சூப்பர் ஏனென்றால் வலிமை பெற்ற குரு வலிமை பெற்ற குரு இந்த இடத்துல அவர் வக்கரமா இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் ஒரு வலிமை பெற்ற குரு வக்ரம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் வக்ரம் என்பதை மனதில் கொள்ளவே வேண்டாம் அது ஒரு சாதாரண சின்ன விஷயம் அதற்கு கிரகங்களுடைய பலத்தை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ ஒன்றுமே இல்லை கிரகங்கள் இயல்பாக இருக்கின்ற ஒரு தோழநிலை தான் வக்ரம் என்பது ஒரு தோற்றம் தானே தவிர உண்மை நிலை அல்ல வக்ரத்தினால் கிரகங்கள் உயர்வையோ தாழ்வையோ அடைவது அல்ல இல்லை ஒரு குரு இப்படி ஆட்சி பெற்ற குருவாக இருந்து இந்த அஞ்சு பேரையும் ஆறு பேரா அஞ்சு பேரா இந்த அஞ்சு பேரையும் அப்படியே பார்த்துட்டார்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு பேரையும் அப்படியே பார்த்து விட்டால் இந்த நிலைமை இந்த ஐவரும் சுக்கரனும் வலுவாகி எல்லாருமே அந்த குருவின் நெருக்கமான டிகிரி பார்வைகளுக்கு ஏற்ப அப்படியே அடைவாங்க இது நீச்ச பங்கம் அல்ல இந்த மாதிரியான அமைப்புல நிறைய பார்த்துருக்கலாம் இந்த இடத்துல திக் பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார் செவ்வா அது வேற அது அதனை அடுத்து ஸ்தான பலத்தை கணக்கிடும் போது இந்த படத்தில் நீச்சபங்க பங்க ராஜயோகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உச்சனின் வீட்டில் அமர்ந்து இது தான் சாணபலம் திக்பலம் திருப்பலம் இந்த மூன்றுக்கும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல சாணபலத்திற்கு உள்ளே தான் நீச்சம் நீச்ச பங்கம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப அதை தாண்டி திக்பலத்துக்கு வந்துடாதீங்க திக்பலம் என்பது கணக்கு கணக்கிடுவதற்கு சுலபமான இன்னொரு அடுக்கு அந்த அடுக்கு பத்தாம் இடத்திற்கு பக்கத்துல நாலாம் இடத்திற்கு பக்கத்துல ஏழாம் இடத்திற்கு பக்கத்துல லக்னத்திற்கு பக்கத்துல எதிர்க்கும் இங்கே விருச்சிக கலக்கணும் செவ்வாய் நீச்சம் சந்திரனங்கே ஆட்சியாக இருக்கிறார் சந்திரனங்கே உச்சமாக இருக்கிறார் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார் வீடு கொடுத்தவன் உச்சமாக இருக்கிறார் செவ்வாய்க்கு சந்திரனுடைய கேந்திர பலம் அவ்வளவா இல்லை இதில் இந்த இடத்துல நான் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்றேன் மூல நூல்களில் சந்திர கேந்திரத்தில் இருந்தாலே சந்திர கேந்திரத்தில் இருந்தாலே நீச்சமங்கம் அப்படின்னு இருக்கு சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பாபர்களுக்கு நீச்சபங்கம் வேலை செய்யறது இல்லைன்றத பார்த்துருக்குறேன் நான் இது மூல நூல்களுக்கு மாறுபட்ட கருத்து உடனே எல்லாரும் குய்ய முறைன்னு அல ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ இவர் வந்து மூலநூல தப்புன்றார் ஆமா மூல நூல்களில் ஏராளமான தப்பு இப்போ இந்த இடத்துல சந்திரன் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் இரண்டும் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் இந்த செவ்வாய் குருவோடு உச்ச குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார்கள் சந்திரன் மட்டும் இருப்பது நீச்ச பங்கம் இது நீச்ச பங்கம் பாபர்களுக்கு சந்திர கேந்திரத்தில் நீச்ச பங்கம் இல்லை என்பதால் இந்த இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருப்பது என்பது மட்டும் நீச்ச பங்கம் பழைய சுபர்களோடு சேர்ந்த அந்த சந்திர கேந்திர அமைப்புகளில் பாபர்கள் வர்றதில்லை பாபர்களுக்கு கேந்திரத்தில் ஆதிபத்திய அமைப்புல நல்லா செயலன்றதை ஆயிரக்கணக்கான ஜாதங்களை நான் நோட் பண்ணியிருக்கிறேன் ஆகவே சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் நீச்ச பங்கம் இல்லை சந்திரனோடு சேர்ந்திருக்க இது நீச்ச பங்கம் சந்திரனோடு சேர்ந்திருக்க இது நீச்ச பங்கம் இது நீச்ச ராஜயோகம் உச்ச சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது டபுளுக்கு டபுள் ட்ரிபிள் டிரிபிள் உச்சனோடு சேர்ந்திருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் நீச்சபங்க ராஜயோகம் ஐயா நீச்சபங்க பங்க ராஜயோகம் என்ன ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் சேர்த்து அமோகமாக அள்ளி தரக்கூடிய ஒன்று ஆனா இந்த இடத்துல கீதா அவங்கிட்ட கேட்ட கேள்வி திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கா இப்ப இவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் வெறுமனே நீச்ச நீச்சமாக இருக்கிறார் சந்திரனும் இல்ல குருவும் இல்ல நீச்சமாக மட்டுமே இருக்கிறார் இவருக்கு நீச்ச பங்கமே கிடைக்கல ஆனாலும் அவர் கெட்டு போகல திக்பலத்துக்கு பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறார் புரிஞ்சுக்கங்க இந்த இடத்துல செவ்வாய் திக்பலத்துக்கு பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் தொண்ணூறு சதவிகித திக்பலத்தை அடைந்திருக்கிறார் ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட திக்பலத்தை அடைந்திருக்கிறார் அவருக்கு இங்கே நீச்ச பங்கமே அவசியம் இல்லை இந்த இடத்துல நீச்சமாக அவர் இருக்கிறார் என்பதால் அவருடைய ஆதிபத்தியங்களை அவரால் செய்ய முடியாது அவருடைய ஆதிபத்தியங்கள் லக்ன ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியத்தை அவர் செய்யலனா கூட பரவாயில்ல லக்ன ஆதிபத்தியத்தை அவர் செய்யணும் இந்த இடத்துல செவ்வாயோடைய ஆதிபத்தியமும் காரகத்துவங்களும் குறைவுபடும் குறைவுபடும் ஆனால் இந்த கை போனா ஸ்தானபலம் என்கின்ற இந்த கை போனா திக்பலம் என்கின்ற இந்த கை இருக்கு இது ஒரு கை இது ஒரு கை அப்ப ஸ்தானபலம் ஒரு கை திக்பலம் ஒரு கை அப்ப அந்த ஒரு கை இல்லாதவன் ஒரு கையை வச்சு பிழைக்க முடியும் என்பதைப் போல இங்கே திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் செயல்படுவார் ஆதிபத்தியங்களை தருவார் காரகத்துவங்களை தருவார் கூடுதலாக ஸ்தானபலத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு செக்டாரான நீச்ச இந்த இடத்துல செயல்பட்டால் செவ்வாய் முழுமையாக வலிமையாக இருக்கிறார் சுக்கரனுடைய திருப்பலமும் இருக்கிறது ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் மூன்றையும் ஒருங்கே அடைந்து இந்த 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 செவ்வா அமோகமான பலனை செய்ய போகிறார் ஸ்தானபலத்துல நீச்சவங்க ராஜயோகம் வந்துருச்சு ஸ்தானபலத்துல ஆட்சி உச்சம் பகை நீச்சம் என்பதுல நீச்சம் என்பதற்கு விதிவிலக்கான நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் வந்துவிட்டது இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார் உச்சத்திற்கு நிகரான ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார் அதனை அடுத்து திக் பலத்திற்கு அருகே இருக்கிறார் தொண்ணூறு சதவிகித திக் பலத்தை பெற்றிருக்கிறார் சுக்கரனுடைய திருக்பலத்தை அடைந்திருக்கிறார் சுபசுக்கரனுடைய திருப்பலம் என்கின்ற திருப்பல பார்வை பலமும் அமைந்திருக்கிறது இந்த செவ்வாய் ஜாதகரை செவ்வாயுடைய காரகத்துவங்கள் லக்கண ஆறாம் ஆதிபத்தியங்களின் வழியாக அனைத்தையும் அவருடைய தசையில் செய்ய போகிறார் காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆதிபத்தியங்கள் அவருடைய தசையில் இருக்கும் இவ்வளவுதாங்க இந்த அமைப்புல இப்போது நான் போவது நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கு மட்டுமே ஆனது இந்த இடத்துல சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் நீச்ச பங்கம் இது இந்த சூரியன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பார்க்கணும் பாவத்துவம் பாவத்துவம் என்பது நீச்ச பங்கத்தை நீச்ச பங்க ராஜயோகத்தில் அடையாது பாவத்துவம் என்பது நீச்ச பங்க ராஜயோகத்தில் அடையாது இந்த இடத்துல சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து இந்த சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது நீச்ச பங்கம் நீச்ச பங்கம் அதே நேரத்தில் சுக்கரனோடு கூட அவர் சேரலை ஐப்பசி மாதம் பௌர்ணமியாக இருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோகம் இது இது நீச்ச பங்க ராஜயோகம் சுக்கரனோடு சேரலை சுக்கரன் அங்கே நீச்சமாக இருக்கிறார் இந்த பக்கம் பெரும்பாலும் இங்கே தான் இருப்பார் பெரும்பாலும் இந்த இந்த பெல்ட்டில் சுக்கரன் முந்த மாட்டார் இந்த பெல்ட்டில் சுக்கரன் பிந்துவார் இந்த பெல்ட் அடிக்கடி ஒரு ஏதோ ஒரு இடத்துல கூட சொன்ன பாருங்க நான்கு இந்த நான்கு வேற இந்த நான்கு வேற இந்த நான்கு வேற சரி இந்த இடத்துல சுக்கரன் இங்கே நீச்சமாக இருக்கிறான்னு வச்சுக்கோம் இது கூட நீச்ச இது நீச்சபங்க ராஜயோகம் இந்த இடத்துல சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பௌர்ணமி சந்திரன் உச்சனுக்கு சமம் பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்தில் சூரியன் இருக்கும் போது இது நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படும் சரி இதே இந்த இடத்துல சுக்கரன் இப்படி இருந்து விட்டார் பா நீச்சபங்க ராஜயோகத்திலும் மிகப்பெரிய அளவில் நூறு மார்க்கு மேலே அருமையாக சூரியனுடைய அத்தனை விஷயங்களும் இங்கே செயல்படும் இங்கே தான் திருக்பலத்தை சிவராஜயோகம்னு சொல்கிறோம் தான் திருக்பலத்தை சிவராஜயோகம்னு சொல்கிறோம் இது அதைவிட இந்த இடத்துல சூரியன் வந்து பிரதமர்களை மந்திரிகளை அரசர்களை உருவாக்குகிறார் அக்பருக்கு இதே மாதிரி அமைப்பு அக்பர் அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருந்த த கிரேட் அக்பர் உலகத்தின் மிகப்பெரிய நிலப்பரப்புகளை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஆறு ஏழு பேர் மட்டுமே மன்னர்களாக இருந்தபோது உலகமாக சக்கரவர்த்திகளாக இருந்தவர்களில் அக்பரும் ஒருத்தர் அக்பருக்கு இந்த அமைப்பு தான் சிவராஜ யோகம் அக்பர் அக்பருக்கு குரு இங்கே இருப்பார் அக்பருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சுமத்துவம் அக்பருக்கு இந்த அமைப்பு இது மாதிரியான ஜாதகங்களில் சூரியனை பார்த்து 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 தான் இந்த சுபத்துவ கோட்பாட்டை எத்தனை ஆயிரம் ஜாதகம் நான் அந்த சுபத்துவ கோட்பாடுக்கு எத்தனை ஆயிரம் ஜாதகங்களை கொண்டு வந்து இதை பண்ணி பார்த்துருப்பேன் பாருங்கள் சுபத்துவ அக்பருடைய ஜாதகத்தில் இந்த சூரியனும் சுக்கரனும் குருவும் இந்த இடத்துல இணைஞ்சிருப்பாங்க அக்பர் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர் சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்க பிறந்தவர் சரி இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் என்பது பௌர்ணமி சந்திரனுடைய எதிரே இருப்பது பௌர்ணமி சந்திரனுடைய எதிரே சூரியன் இருந்து இங்கே சுக்கரனோடு அவர் இணைந்திருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகத்தை மிக தெளிவாக அடைகிறார் சரி இந்த இடத்துல ஒரே ஒரு விதி வழக்கு அவ்வளவும் கெட்டுப்போச்சு ஐயா இப்போதானயா செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்க நீச்ச பங்க ராஜயோகம்னு சொன்னேன் உச்சனோடு சேர்ந்திருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம்னு சொன்னேன் உச்சனோடு சேர்ந்திருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம்லாம் அப்படியே அழகாக கிடைச்சதே உச்சனோடு சேர்ந்திருக்கும் போது இப்ப இதே சுக்கரன் புதனோடு சேர்ந்திருக்கும் போது நீச்சபங்க ராஜயோகம் குரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது நீச்ச ராஜயோகம் குரு செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது நீச்சபங்க ராஜயோகம் செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது நீச்சபங்க ராஜயோகம் இதெல்லாம் சரி ஆனா சூரியன் சனியோடு சேரும்போது சனி சூரியனோடு சேரும்போது இங்கே சூரியன் சனியோடு சேரும் பொழுது சனி சூரியனோடு சேரும் பொழுது சனிக்கும் நீச்சபங்க ராஜயோகம் கிடையாது சூரியனுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடையாது இதை மூல நூல்களில் இல்லை நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒருங்கே ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் தருவது ஒருங்கே ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் இந்த நீச்ச பங்க ராஜயோகம்னா என்ன எங்கேயாவது ஒரு மூல நூல இருக்கிற விளக்கத்தை சொல்லிடுங்க பார்ப்போம் கண்டிப்பா கிடையாது உங்கள் ஆசான் என்னுடைய நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலான அனுபவத்தின் காரணமாக நீச்சபங்கம் என்பது ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் வாரி வழங்குவது என்கின்ற அடிப்படையில் சொல்றேன் இந்த இடத்துல சனிக்கும் சூரியனுக்கும் மட்டும் இந்த இடத்துல விதிவிலக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் இருளும் ஒளியுமான கிரகங்கள் இருவரும் எதிரெதிர் தன்மை கொண்ட ஜென்ம விரோதமாக கருதப்படுகின்ற அப்பா புள்ள அப்ப அப்பா புள்ள அப்படி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல சூரியனை எவ்வளவு சூரியன் எத்தனைக்கெத்தனை உச்ச சனியை பாபத்துவம் அடைந்து உச்சசனியை அஸ்தங்கப்படுத்துகிறாரோ அந்த இடத்துல நீச்ச ராஜயோகம் அடிபட்டு போய் வெறும் நீச்ச பங்கம் சூரியனுடைய காரகத்துவங்கள் கெட்டு போய் சூரியனுடைய ஆளுமை கெட்டு போய் சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் மட்டும் கிடைக்கும் சூரியனுடைய காரகத்துவங்கள்ல ரொம்ப பெரிய நீச்சத்துல ரொம்ப பெரிய அமைப்பு இந்த இடத்துல சுக்கரனை நான் போல சுக்கரன் இருந்தா ரெண்டு பேரையும் சமானப்படுத்துவார் இது சமப்படுத்தப்படும் சுக்கிரன் இப்படி இருக்கும்போது சனிக்கு அருகில் இருக்கிறாரா சூரியனுக்கு அருகில் இருக்கிறாரா என்பதை பொறுத்து இதிலேயே ஒரு வித்தியாசமான அமைப்பு கலப்பு பலன்களை நீங்க புரிஞ்சுக்கணும் அன்பு மாணவர்களே இப்போது நான் சொல்லுவது கூட கலப்பு இந்த இடத்துல சுக்கரன் வந்துட்டார்னா மாறிடும் இதே சுக்கிரன் சூரியனுக்கு அருகில் இருக்கிறார் சனியால் அவர் பாதிக்கப்படவில்லை என்று அர்த்தம் டிகிரி கணக்கில் இதே சுக்கிரன் சனிக்கு அருகே இருக்கிறார் சூரியனை சனி முழுமையாக பாதிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா சனி சுபத்துவப்படுத்தப்பட்டு விடுகிறார் பா இந்த சுபத்துவ பாவத்துவ சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க உள்ள ஆழமா போயிட்டீங்கன்னா முத்து எடுக்கலாம் அப்படியே இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் என்பது செயல்படாது இந்த இடத்துல மட்டும் அல்ல சனிக்கும் இந்த இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் செயல்படாது சூரியனும் சனிக்கும் இருவருக்கும் உச்சனாக அவர்கள் சேரும் பொழுது நீச்சனாக உச்சனாக சேரும் சூரியன் நீச்சம் சனி உச்சம் சூரியன் உச்சம் சனி நீச்சம் இந்த இடத்துல எந்த இடத்துலையும் அவர்களுடைய நீச்ச பங்க ராஜயோகம் என்பது செயல்படாது மாறாக சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆதிபத்தியங்கள் மட்டுமே செயல்படும் காரகங்கள் செயல்படாது காரகங்கள் செயல்படாது சனியின் காரகங்கள் மோசமான காரகங்களாக இருக்கும் சனியுடைய இயல்பான நல்ல காரகங்கள் என்ன